வணக்கம் நேயர்களே. ஸ்டமக் அல்சர், அதாவது நம்ம வயிற்று புண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் யூடியூப் தேடுறாங்க. என்ன தேடுறாங்கன்னா, பேக்டீரியா, அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு கெட்ட பேக்டீரியாவை பற்றி தேடுறாங்க. அது ஹெச் பைலோரி அப்படின்ற ஒரு பேக்டீரியாவை தேடுறாங்க. அதாவது ஹெச் பைலோரினா ஹெலிகோபேக்டர் பைலோரி அப்படின்னு சொல்கிற ஒரு பேக்டீரியா நம்மளுக்கு இன்க்ரீஸாக இருக்கிறதுனால நமக்கு அல்சர் இருக்குதுன்னு சொல்லி இதை எப்படி சரி பண்ணிக்கணும்னு ஜனங்க அதிகமாக தேடுறாங்க. இந்த பேக்டீரியா அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து கெட்டு போகிறனால, அதாவது நம்ம அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கெட்டு போகிறனால தான் வந்து இந்த பேக்டீரியா ரைஸ் ஆகுது. நம்ம எப்போ நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் கெட்டு போகுதுன்னு சொன்னால், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் கெட்டு போகுது. இந்த ஸ்ட்ரெஸ் லெவலு, இந்த பதட்டமான நிலை வந்து நான் கடைசியாக சில சஜஷன்ஸ் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த அல்சர்னா என்ன அப்படின்னு சொன்னால், அல்சர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொண்டை கீழே இருக்கக்கூடிய ஆஸ்பகஸ்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வரைக்கும் நம்மளுடைய உணவு குழாயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பைப்பு, அதில் வந்து ஒரு லைனிங் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லைனிங் இருக்கும். அந்த லைனிங் வந்து டேமேஜ் ஆகிறதோ, ஓட்டை போட்டுறதோ, புண்ணு ஆகிறதோ தான் நம்ம அல்சர்னு நம்ம சொல்கிறோம். இது நம்மளுக்கு எரிச்சல் கொடுக்குது. எப்படி அது வந்து நம்மளுக்கு வந்து அது ஓட்டை போட்டுறது, அது புண்ணாகுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வயிற்றில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் பண்ணுறதுக்காக ஆசிட் சுரக்குது. அந்த ஆசிட் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நம்மளுடைய அந்த ப்ரொடெக்டிவ் லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து புண்ணு பண்ணி ஓட்டை பண்ணி நம்மளுடைய குடலை வந்து ஓட்டை பண்ணி புண்ணு பண்ணிடுது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த எரிச்சல், அந்த ஒரு விதமான ஒரு அல்சர் அப்படின்னு சொல்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதோடைய சிம்டம்ஸுங்க நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு எரிச்சல், அதாவது சாப்பிடும்போது அது ஒரு எரிச்சல் உண்டாகும். வயிறு வந்து அப்டோமினலுக்கு ஒரு கீழே இருக்கக்கூடிய அடிவயிறு வந்து எரியுது. அப்புறமா நம்மளுக்கு வந்து திடீர்னு ஐபிஎஸ் மாதிரி மோஷன் போய்டுறது. அப்புறமா அடுத்தது என்னென்னா, நம்மளுடைய நெஞ்சு எரிச்சல், நம்மளுடைய வயிறு எரியுறது. அடுத்தது நம்மளுடைய மோஷன் வந்து கருப்பாக இருக்கும், அதாவது ஏதாவது ஒரு இன்டர்னலில் வந்து அந்த ப்ளீடிங் ஆகிறதுனால நம்மளுடைய மோஷன் வந்து கருப்பாக வர்றது. அப்புறமா நிறைய வந்து வாமிட் வர மாதிரி இருக்கிறது, ஆனால் சில நேரத்தில் வாமிட்டில் ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி சிம்டம்ஸுங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அல்சர்னு சொல்லிடுறோம். அதாவது மேலேருந்து கீழே இருக்கும் ஒன்று பெப்டிக் அல்சர்னு நம்ம சொல்லிடுறோம். இதுதான் வந்து நம்மளுடைய சிம்டம்ஸ். இந்த அல்சர் வந்து நம்ம முதவே நான் சொன்ன மாதிரி இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு கெட்டு போகிறனால தான் வர்றது. இப்போ நான் வந்து சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோடைய சிம்டம்ஸை பார்த்தோம். இதனுடைய ரெமிடிஸ் என்ன அப்படின்னு சொன்னிங்க கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து ஸ்ட்ரெஸ் லெவல், அதாவது நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய கோபதாபங்கள், நம்மளுடைய மன பயங்கள், இதெல்லாம் எடுத்து நம்ம போட்டுடணும். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் தான் முக்கியமான காரணம். அதை நான் கடைசியாக சொல்கிறேன், ஏன்னா அதுதான் வந்து இதை இந்த சாப்டருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னா, நாம் உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லாத இருக்கிறது, அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது. அப்புறமா நாம் நம்மளுடைய வயிறை நம்ம நல்லா வச்சுக்காத இருக்கிறது தான் இது நம்மளோட முக்கியமான காரணம். இப்போது நம்ம வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி சரி பண்ணிக்கலாம், உணவு முறையில் நம்ம பழக்க வழக்கங்களை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல் வந்து நம்மளுடைய வயிறை நம்ம நல்லா வச்சுருக்கணும். வயிறுன்னு சொல்கிறது என்னும்போது, கட்டுன்னு சொல்லும்போது, அது வந்து மிக முக்கியமான ஒரு ஆர்கன். இந்த ஆர்கனை வந்து எல்லாருமே மறந்துடுறாங்க. கண்ணுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட்டு, பல்லுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட்டு, ஹார்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட், லங்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டை விட எல்லோரும் கம்மியாக கொடுக்குறது வந்து நம்மளுடைய இன்டெஸ்டைன், அதாவது நம்முடைய வயிறை வந்து நம்ம ரொம்ப முக்கியப்படுத்துறதே இல்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி முக்கியப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை வந்து எப்படி தாய் வந்து பிள்ளையை நேசிக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வயிறை நம்ம நேசிக்கணும். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சின்ன விஷயம் சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய, அதாவது ஒரு பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு நெக்லஸையோ ஒரு கோல்டு டைமண்டையோ கொடுத்தா, ஒரு பாக்ஸில் கொடுத்தோன்னா, அந்த பாக்ஸையே அவங்க வந்து ரொம்ப அருமையாக வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நீட்டாக வைப்பாங்க, அதை கரெக்டாக பூட்டி அதை கரெக்டாக பீரோவில் வைப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வயிறை நம்ம கேர் பண்ணும்போது, கட்டை நம்ம கேர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வராத இருக்கும். ஆனால் நாம் அதை கரெக்டாக வச்சுருக்கிறதில்ல.
இல்லை, அதை நான் சரியாக பாதுகாக்கிறது இல்லை. அது பாதுகாக்காததுனால தான் நம்மளுடைய ஒவ்வொரு சைக்கிளுமே வந்து நம்மளுக்கு உடம்பு கெட்டு போயிடுது. இப்போ நம்ம இது பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, நல்ல உணவுகள் நம்ம சாப்பிடணும். அதாவது க்ரீன் வெஜிடேபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நல்ல நியூட்ரிஷன் கொடுக்குறது, கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்மளுடைய உணவு முறைகளில் வந்து நல்ல விதமான சாப்பாடுகள், அதாவது நல்ல எனர்ஜெட்டிக்கலாக நல்ல ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம நல்லா வச்சுக்குவோம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் வந்து இன்னும் வயிறை நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இப்போ இந்த அல்சர் வந்துடுச்சின்னு சொல்லும்போது நம்ம அதை எப்படி சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறத கூட நம்ம நிறைய ஃபாலோ பண்ணணும். இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்கிறது இல்லைங்களா, ப்ரோபயோட்டிக்ஸ் பற்றி நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். கெஃபீர், கோகோனட் கெஃபீர், அப்புறமா கம்புச்சா, இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அது நம்ம சாப்பிடும்போது இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணும், நம்மளுடைய கட்டை வந்து அந்த கட் லைனிங்னு சொன்னோம் பார்த்தீங்களா, டேமேஜான லைனிங்கை வந்து சரி பண்ணிடும். அடுத்தது வந்து இன்னும் நம்மளுடைய கட் லைனிங் சரி பண்ணணும்னு சொன்னால், போன் ப்ராத் குடித்தா நம்மளுக்கு வந்து அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நம்மளுடைய அந்த டேமேஜ் அந்த வந்து நம்மளுக்கு சரி பண்ணிடும், இன்ஃப்ளமேஷன் ஆன இருக்கிறத சரி பண்ணிடும். இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதாவது நாம் நம்மளுடைய அதில் ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் தான். நம்ம கவலைப்படுறது, நம்ம வந்து துக்கப்படுறது தான் வந்து நம்ம உடம்பு கெட்டு போகிறது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அல்சருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் மன அழுத்தம், அதாவது மன கவலைப்படும் போது நம்மளுக்கு என்ன ஆகுனா, நம்மளுடைய பிளட்டில் வந்து கார்டிசால் லெவல் அதிகமாகும். இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வயிற்றில் வந்து எல்லா விதமான இம்யூன் செல்ஸு, அதாவது எதிர்த்து போராடுகிற செல்ஸை எல்லாத்தையுமே கொண்டுடும். அப்போ நம்மளுக்கு வந்து அதுதான் நம்ம உதவி சொன்னேன், இம்யூனிட்டி வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம். நம்ம இம்யூனிட்டியை குறைச்சிக்கிட்ட உடனே இந்த பாக்டீரியா H-pylori-ன்ற பாக்டீரியா வந்து ரைஸ் ஆகுது. அது ரைஸ் ஆன உடனே நம்மளுக்கு பலவிதமான வயிற்று கோளாறுகள், அது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து அந்த சரியாக ஜீரண சக்தி இல்லாததுனால தான் நம்மளுக்கு வந்து அல்சர் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் சொன்னேன், ஸ்ட்ரெஸ்ஸை மொதல் நம்ம விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், அதாவது கார்டிசால் லெவல் அதிகமாகாது. நம்மளுடைய கார்டிசால் லெவல் அதிகம் ஆகலானாவே நம்மளுடைய வயிறு வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக வந்து டைஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷனு, நம்மளுக்கு தேவையான சக்தியை வந்து எல்லா விதத்துலேயும் வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து நம்மளுடைய வயிறு மூலிமா கிடச்சிடும். அதனால தான் நான் முதவே சொன்னேன், ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, உணவு பழக்கங்களும் கண்டிப்பாக முக்கியம். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நாம் உணவு முறைகள்லேயே அதை சரி பண்ண முடியும். ஏன்னா எல்லா உணவு முறைகள்லையும் நம்மளுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் இருக்குது, இம்யூனிட்டி இருக்குது. அந்த இம்யூனிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ஒரு H-pylori அப்படின்ற பாக்டீரியாவை சரிப்படுத்தி நம்மளுடைய கட்டை சரி பண்ணோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓட்டைகள் அடைக்கப்பட்டுரும், நம்மளுக்கு இந்த விதமான புண்ணுகள் ஆறும், அப்புறமா நம்மளுடைய நார்மலாக வந்து அல்சர்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ இதில் ரொம்ப முக்கியமானதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஸ்ட்ரெஸ் லெவலை கொண்டு வெளியே கொண்டு வந்துடுங்க. ப்ராசஸ்ட் ஃபுட்டை சாப்பிடாதீங்க, நல்ல ஒரிஜினல் ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஹோல் ஃபுட்டாக சாப்பிடுங்க, கார்போஹைட்ரேட்டை கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட்டை நம்ம பாதுகாப்போம். நம்மளுடைய வருங்கால வாழ்க்கைகள் வந்து இதுக்காக கையில் தான் இருக்குது, ஹெல்த்தி சாப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் நேயர்களே, அன்பானவர்களே, நான் கேட்டுக்கொள்ளுறது உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு செரோட்டோனின் லெவல் ஜாஸ்தியாகும் போது நம்மளுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாகும். நம்மளுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சுனாவே கண்டிப்பாக இந்த அல்சருன்ற பிரச்சனையை வந்து நம்ம வெளியே போயிடலாம். ஆனாலும் அல்சர் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ரொம்ப கடினமான பிரச்சனைகள் இருக்கிறவங்கள டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுடைய பழக்க வழக்கங்களை சரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லுங்கள். அதுக்கு முன்னால் இதை பற்றியான கருத்துக்கள் இன்னும் நீங்கள் அநேக கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், இன்னும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைபர்கள் பண்ணால் தான் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேசி டிஸ்கஸ் பண்ணி இன்னும் சந்தோஷமான விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்குவோம். அது வரைக்கும் வணக்கம்.